ஜெயாடிவி நேயர் அனைவருக்கும் ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கலியுகம், கலியுகத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது உலகங்கள் அழிவை நோக்கி போகொண்டு இருக்கிறது, ஆனால் உலகம் அழிந்து விடாது. என்ன சுனாமி வந்தாலும் சரி, என்ன கஜா புயல் வந்தாலும் சரி, இந்த உலகம் அழியாது. இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு தான் அம்பாள், பெருமாள், சிவன் இப்படி தெய்வங்கள் இருந்தாலும் கூட தமிழ் சொல்லுக்கே அழகனானவன், தமிழ் மொழிக்கே பற்றுடையவன், ஔவையாருக்கே ஞான உபதேசம் கொடுத்தவன், ஓம் என்னும் பிரணவத்தை உறுதிப்படுத்தவன், அறுபடை வீடு கொண்ட முருகன் ஆகியவன். இந்த கலியுக காலத்திலையும் நம் வேலூர் மாவட்டம் வேலூர் டு சென்னை ரோட்டில் ரத்தனகிரி அப்படின்னு இருக்குது. இந்த ரத்தனகிரி அப்படிங்கிற இடத்துல இந்த முருகன் இருக்கிறான். கலியுகத்துக்கும் இந்த ரத்தனகிரி முருகனுக்கும் என்ன விதமான அதிசயம் அற்புதம் அப்படின்னா, இந்த ரத்தனகிரியில் தன்னுடைய அந்த ஸ்தாபகருடைய கனவில் வந்து நான் இங்கு நிலை கொண்டு இருக்கிறேன், என்னை ஆராதனை பொண்ணுவாயான்னு கேட்ட இடம் தான் ரத்தனகிரி. இந்த ரத்தனகிரிங்கிறது கிரினா மலை, ரத்தனம் அப்படிங்கிறது வந்து நவரத்னங்களில் ரத்தனங்கிறது பச்சை நிலையாக கொச்சல் சகப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முருகனை வர்ணிக்கும் பொழுது செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என் குழந்தைய கூட என் ரத்தனமே அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த சிகப்பு கலர் தேன் கலந்த கலராக இருக்கும் பொழுது இன்று முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம், ஒரு புன்முறுவலோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ரத்தனத்துடைய அமைப்பு. இந்த ரத்தனகிரி முருகன் கோயிலில் மட்டும்தான் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது முருகன் உங்களுடைய குழந்தை பருவமாக பேசிக்கொண்டே உங்கள் கூடையே நடந்து வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு சென்றாலே முருகன் ஓம் என்னும் பிரணவம், ஓம் என்னுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, நம்மளுடைய யோகா, நம்மளுடைய வைத்தியம் இது எல்லாத்துலேயும் பிரணவ மந்திரம் முக்கியமாகப்பட்டது. அந்த பிரணவத்தினுடைய அமைப்பு தான் ஓம். அந்த ஓமை ஆச்சாரங்கள் மூலயமா நம்ம கடைப்பிடிக்கணும்னா சில ஐதீகங்களை கடைப்பிடிக்கணும். இந்த ஸ்தலத்தில் எப்படி உபுதி ஃபேமஸோ அபிஷேகங்களும் இங்கே ஃபேமஸ். ஏன்னா நிறைய கோயில் அபிஷேகங்கள் நடந்தாலும் கூட ரத்னகிரி முருகனுக்கு தொன்று தொட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த குளஞ்சி பழம் சொல்லுவாங்க, முருகனுடைய சாஸ்தாசமாக இருக்கக்கூடிய அந்த குளஞ்சி பழம், அதே போல் அந்த பஞ்சாமிரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைவாழ் பழத்தில் மட்டும்தான் கொடுப்பாங்க. வேலூரை சுற்றி உஷ்ணமான ஸ்தலம், அங்கே மலைவாழ் பழம் கிடைக்கிறது மிக அரிது. ஆனால் இந்த முருகனுக்காக ஜவ்வாது மலையிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பஞ்சாமிரதம் செஞ்சு அவனுக்கு செய்யும் பொழுது பஞ்ச காவியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி நோய் நொடிகளெல்லாம் நிவர்த்தி ஆகுதோ அந்த மாதிரி இந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய, ரத்னகிரி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பஞ்சாமிரதம் உள்ள சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் அல்லாமல் உடம்பு சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் அல்லாமல் உங்களை ஒருமுகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழ்கிறது வாழ்க்கை அல்லங்கிறத சொல்லி நமக்கு புகுத்தி அதையும் ஆறுதலாகவும் அன்போடையும் இன்முகத்தோடையும் சொல்லி நம்மளை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறான் ரத்னகிரி முருகன். இந்த கிரி கிரி அப்படின்னா மலைன்னு சொல்கிறீங்களே, அப்போ மிகப்பெரிய மலையாக இருக்குமோ அப்படின்னு இருக்க வேணாம். நீங்கள் ரத்னகிரி முருகனை உணர்த்துவதற்காக ரத்னகிரின்னு சொன்னோமோ நம்ம ஏறும் தூரம் அளவு தான் இருக்கும். இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னா, கலியுகத்தில் நிறையா முட்டி வலிகள் சார்ந்தப்பட்ட பிரச்சனைகளில் நம்ம வீட்டு மாடிப்படியே ஏற முடியாமல் இருப்போம். தயவு செய்து ரத்னகிரி போய் பாருங்கள், பெரும் வயதானவர்கள் கூட மூகிட்டில் முட்டு வலி நடக்க முடியாதவங்க கூட மிக எளிமையாக இந்த ரத்னகிரி முருகனுக்கு போவாங்க. இது இன்றளவும் காணக்கூடிய விஷயம், காண கிடைக்கக்கூடிய அரும் பெரும் பாக்கியம். அப்போ அந்த முருகன் உங்களை கை தூக்கிட்டு போகிறான்னா அங்கு எங்கு சென்றது இந்த முட்டு வலி. அதனால தான் இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் நோயை மட்டும் இல்லை, நோய் சார்ந்த பிரச்சனையும் தீர்க்க முருகன் தயாராக இருக்கிறான் அப்படிங்கிற உணர்த்துற ஸ்தலம் தான் இந்த ரத்னகிரி. இது வந்து மிகைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, நம் சராசரி வாழ்க்கையில் இன்றளவும் காணக்கூடிய விஷயம். ரெண்டாவது, மாந்தன் சொல்லக்கூடிய சனி பகவானால் தான் கால் பாதங்கள் பாதிக்கப்படும். அதை கூட இந்த ஓங்காரத்தை சொல்லி இந்த ரத்னகிரி முருகன் நிவர்த்தி பண்ணுறாங்கிறத உங்களிடம் வலியுறுத்தி, ரத்னகிரி முருகனை நானும் வணங்கி நீங்களும் வணங்க வேண்டுமாய் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாதர் அடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.